எக்ஸாம்பிள் 8.7 வந்து பார்க்குறோம். 8.7ல் show that the points whose position vectors are 3 vectors கொடுத்திருக்கு, they are collinear அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், ஒரே கோட்டில் அமைகின்றன. ஸோ கொலினியர் அப்படின்னா, கொலினியர் மீன்ஸ் தே லை ஆன் த சேம் லைன். ஏ பி சி மூணுமே கொலினியர் அப்படின்னா தே லை ஆன் த சேம் லைன், லை ஆன் சேம் லைன், ஒரே லைனில் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கொலினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரே கோட்டில் அமைகிறது அப்படின்னா இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் கண்டுபிடிக்கணும்னா, ஏதாவது இஃப் யூ ஆட் எனி டு ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா கொலினியர்னு அர்த்தம். இது டென்த்தில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓங்கிறது ஆரிஜன், ஓவே ஆதிப்புள்ளி என்க. அப்போ இதனுடைய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுறோம்னா ஓஏ ஓபி ஓசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இதை நமக்கு ஏபி தானே வேணும் இல்லையா. ஸோ ஏபி அப்படின்னா யூ கேன் ரைட், ஏற்கனவே சொல்லியிருக்கிற செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஓன்னு எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே அரேஸ் த கொஸ்டின் தட் ஏன் செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டுன்னு எழுதுகிறோம், ஓஏ மைனஸ் ஓபின்னு எழுதக்கூடாதா, ஒய் கான்ட் யூ ரைட் இட் அஸ் ஓஏ மைனஸ் ஓபி, இது வந்து ராங்கு இதுதான் கரெக்டு ஒய் அப்படின்னு தோணும். இப்போ நான் சொல்கிறேன் பாரு, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இது, நான் இந்த மாதிரி இது ஓன் வையன், இது ஏ இது பி. ஏற்கனவே நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் பொசிஷனில் இது இங்கே இப்படி போயிட்டு இப்படி வராது, எப்படி வரும்னு சொல்லியிருக்கலாம், இப்படி ஆப்போசிட்டாக தான் வரும்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த மாதிரியே எடுத்துக்க, இப்படி எடுத்துட்டோம்னா ஜென்ரலாக இது என்ன அர்த்தம், ஓஏ தென் ப்ளஸ் ஏபி தென் ப்ளஸ் பிஓ, கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். ஓஏல ஆரம்பித்து ஏபியில் வந்து திரும்ப ஓகே வந்துடுச்சு, அப்போ அது ஜீரோன்னு ஆயிரும். இது எல்லாமே வெக்டர் நோட்டேஷன் போட்டுக்க, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான், எவ்ரி டைம் நோ நீட் டு ரைட் இட். ஏபியை மட்டும் இங்கே வச்சுட்டு இது ரெண்டே அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் ஓஏ மைனஸ் பிஓ ரெண்டுமே அந்த சைடு கொண்டு போகிறதுனால மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா, மைனஸ் ஓஏ இந்த பிஓவை திருப்ப திருப்புறப்ப மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், இந்த இடத்துல ஓபி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ பாரு, யூ கேன் ரைட் ஓபி மைனஸ் ஓஏ, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம், ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் எப்படி வந்ததுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து நம்ம அடிச்சிடலாம். இப்போ ஸோ எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. ஸோ வாட் இஸ் ஓபி, ஓபிங்கிறது 3i ப்ளஸ் ஜே மைனஸ் 2k தென் மைனஸ் ஓஏங்கிறது என்ன, 2i ப்ளஸ் 3j மைனஸ் 5k. இது நம்ம கேல்குலேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏபிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், பிசி. பிசிக்கு என்ன எழுதணும், ஓசி மைனஸ் செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஓசி மைனஸ் ஓபி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓசி மைனஸ் ஓபி, இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு ஏபி பிசி, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி கண்டுபிடிச்சிட்டு இதை இதை செப்பரேட் பண்ணிவிட்டு தென் வி டூ த ஃபாலோ. இந்த கொஸ்டின் அப்படியே ஈஸி அப்படிங்கிறனால ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏபி. ஏபின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓபி மைனஸ் ஓஏ. ஸோ இதோட கால்குலேஷன் ஏபி இருக்குது, இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏபி அப்படிங்கிறது வெக்டர் ஏபிங்கிறப்போ இந்த வெக்டர் இதுவும் இதுவும் விட்டுறணும். இதை விட்டுட்டு இங்கே ஏபின்னு மட்டும் எழுதிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். சிமிலர்லி யூ ஆர் ஃபைண்டிங் மாடுலஸ் ஆஃப் பிசி, தட் இஸ் பிசி ஈக்குவல் டு திஸ் ஒன். நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் சிஏ. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏபி, அடுத்தது பிசி, நெக்ஸ்ட்டு சிஏ. அந்த அப்படியே சைக்கிளுக்கு ஆர்டராக அப்படியே வரணும், ஏபி பிசி சிஏ. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இஃப் யூ ஆட் எனி த்ரீ எனி டூ யூ கெட் த தேர்ட் ஒன். ஸோ ஏபியும் பிசியும் ஆட் பண்ணால் ஏசி கிடைக்குது,
இந்த மாதிரி எனி டூ ஆட் பண்ணி தேர்ட் ஒன் கிடைச்சா தே ஆர் கொலினியர், தே லை ஆன் த சேம் லைன். ஸோ ஏபிசி மூணு பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.